நீர் அதனுடைய குணாதிசயங்களை பற்றி ஆராய்வதற்காக ஒரு குழு அமைத்து அது சியோல் பல்கலைக்கழகத்தோடு மெக்கல் எத்தியோப்பியா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் பல வியக்கத்தகு உண்மைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த கபசுர குடிநீர் என்பதில் 145 மூலக்கூறுகள் இருக்கிறது. அந்த 145 மூலக்கூறுகள் பல நல்ல நன்மைகளை, குறிப்பாக இந்த கொரோனா வைரஸை போய் தடுத்து நிறுத்துகிற ஒரு பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஆராய்ச்சி மூலம் 145 மூலக்கூறுகளில் 15 மூலக்கூறுகள் இன்னும் அதிகமாக ஒரு உத்வேகத்தோடு இந்த உடம்பில் உள்ள இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துகிற அந்த முறையை செய்வதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் குணமடைந்த மக்களினுடைய ஒரு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக உலகத்தில் குணமடைந்தவர்களுடைய சதவீதம் 71%. ஆனால் இந்தியாவில் அது 96% இருப்பதற்கு காரணம் நம்முடைய மரபுகளில் ஒரு மருத்துவத்தையும் மாடர்ன் மருத்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த புதுமை மருத்துவத்தையும் இணைத்ததனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. அது குறிப்பாக கபசுர குடிநீர் ஒரு பெரிய தாக்கத்தை மக்களுக்கு தந்திருக்கிறது. அதை ஒழுங்காக அதை குடித்ததனுடைய காரணமாக பல பேர் அந்த நோயிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மை எங்கள் ஆராய்ச்சி மூலம் தந்திருக்கிறது. இதில் குறிப்பாக நாங்கள் அரசுக்கு சொல்கிற விஷயம் என்னவென்று கேட்டால், இது போன்ற ஒரு இயற்கையை அடிப்படையாக வைத்துள்ள மருத்துவத்தை அதிகமாக ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதே போன்று மாடர்ன் மருத்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த நவீன மருத்துவத்தையும் இணைத்து நம்முடைய சித்தா, யுனானி, ஹோமியோபதி, அலோபதி இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு முயற்சியை செய்கிற பொழுது நிச்சயமாக இது போன்ற இந்த கபசுர குடிநீர் போன்ற ஒரு இயற்கையான அந்த மருத்துவத்தின் மூலம் எத்தகைய வைரஸையும் எதிர்கொள்வதற்குரிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. கொரோனா பரவுதல் டைமில் ஊடகத்துறையினுடைய பயன்பாடு பெரிய ஒரு பங்கு அளித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாங்கள் 100 கட்டுரையும் எழுதிக் கொண்டிருக்கிறோம். அதில் ஊடகத்தினுடைய பங்கு இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு எந்த அளவிற்கு உதவியாக இருந்திருக்கிறது என்ற ஒரு கட்டுரையும் நாங்கள் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு உங்களுடைய இந்த மாபெரும் சேவையை பாராட்டி என்னுடைய இந்த பிரஸ் மீட்டை ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த கொரோனா ப்ரிவென்ஷன் தமிழகத்தில் கபசுர குடிநீர் குடிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை மக்களுக்கு அனைத்து நிலையிலும் கொடுக்கப்பட்டது. அதில் பெரிய ஒரு அழகான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அது பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறது என்பது எங்களுடைய ஆராய்ச்சி மூலம் முதல் கண் தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய ஆராய்ச்சியின் இந்த கண்டுபிடிப்பை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கும் அரசுக்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆராய்ச்சியாளர்களுக்கும் மக்களுக்கு குறிப்பாக இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆராய்ச்சியை நாங்கள் செய்தோம். அதனுடைய விளைவாக பல நல்ல கண்டுபிடிப்புகளுடைய செய்திகள் இங்கே வந்திருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆராய்ச்சியை செய்தவர்கள் என்று பார்த்தால் 3 நாட்டு விஞ்ஞானிகள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஒன்று இந்தியாவிலிருந்து டாக்டர் வின்சென்ட் மனோஜ் லோயலா கல்லூரி, அதே மாதிரி சவுத் கொரியா ஜீசாங் யூனிவர்சிட்டியிலேருந்து டாக்டர் எஸ் ஆரோக்கியராஜ், அதே மாதிரி மெக்கலா யூனிவர்சிட்டி எத்தியோப்பியாவில் டாக்டர் சரவணன். இதில் ரொம்ப சந்தோஷம் என்னவென்று கேட்டால் அவர் தற்சமயம் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார். இப்படி ஒரு பத்திரிகை கூட்டமைப்பு வரப்போகிறது என்று சொன்ன பிற்பாடு நானும் வருகிறேன் என்று சொல்லி இங்கே வந்திருப்பது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகள் இணைந்து இந்த கபசுர குடிநீர் எந்த அளவிற்கு இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியிருக்கிறது, மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது என்ற செய்தியை இந்த பத்திரிகை அமர்வு வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய இந்த கண்டுபிடிப்புகள் ஃப்ரான்டியர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நாளிதழில் வந்திருக்கிறது. பொதுவாகவே இந்த ஃப்ரான்டியர்ஸ் என்றது ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னல். இந்த சயின்டிஃபிக் ஜேர்னல் சுவிட்சர்லாந்துலேருந்து வருது. அதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது Q1 கேட்டகரி. இந்த Q1 கேட்டகரி என்பது
ஜேர்னல்ல சயின்டிபிக் ஜேர்னல்ல குவாலிட்டி ஒன் நம்பர் ஒன் என்று சொல்லப்படுகிற ஒரு உயர்ந்த ஜேர்னல்னால இந்த ஆராய்ச்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிராண்டேஸ் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆனதுனாலேயே நான் சொல்கிறேன், கபசுர குடிநீருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த கபசுர குடிநீர் எத்தகைய ஒரு பயனை மக்களுக்கு தந்திருக்கிறது, அந்த கண்டுபிடிப்பை இந்த பத்திரிகை இந்த பிராண்டட் என்று சொல்லப்படுகிற அந்த சயின்ஸ் மேகசின் ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணதிலிருந்தே, அது குவாலிட்டி ஒன் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணதிலிருந்தே இந்த கபசுர குடிநீருக்கு ஒரு உலக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்பது சொன்னால் அது மறுப்பதற்கு இல்லை.